வணக்கம் மக்களே, இது உங்கள் பாடறிவோம் படிப்பறிவோம். இந்த வார சனிக்கிழமை மாலை டீச்சிங் எபிசோட்ல நம் பழைய நினைவுகளை தூண்டிவிட்டு மனதை அப்படியே தூண்டில் போட்டு இழுத்த ஒரு அற்புதமான பாடல், இசைஞான இளையராஜாவின் ஒரு புதிய பரிமாணம்னு சொல்லலாம். அழகி திரைப்படத்திலிருந்து வந்த ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற ஒரு சூப்பர் பாட்டை தான் பார்க்க போறோம். தமிழுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அழகி சொல்றப்பே அவ்வளவு அழகா இருக்குல்ல, அதனாலதான் தங்கர் பச்சான் என்ன பண்ணார்னா, டைரக்ஷனுக்கு நெறி ஆழ்கை, ஆர்ட் டைரக்ஷனுக்கு வந்து பின்புல உருவாக்கம், மியூசிக்கு இசை மொழி உருவாக்கம், எடிட்டிங், திரைப்பட கூர்வை, போட்டோகிராஃபி, ஒளி ஓவியம் அப்படின்னு தூய தமிழ் சொற்களை யூஸ் பண்ணியிருந்தார் இசைஞானி இளையராஜா. இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். பாடல்கள் மட்டுமல்ல, பின்னணி இசையில வந்து இந்த ஜீனியஸ் காமிச்சிருந்த அந்த ஒரு சத்தை இருக்கு பாருங்க, படத்தை வந்து எங்கேயோ கொண்டு போச்சு. பழைய நினைவுகள் எல்லாருக்குமே இருக்கும், யாருக்கு தான் பிடிக்காது? நம்மளுடைய பள்ளி பருவம் காலங்களோ அல்ல கல்லூரி நாட்களோ சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் எல்லாமே சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து பதிஞ்சிருக்கும். அந்த மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டை தான் வந்து தங்கர் பச்சான் லேசா தட்டி விட்டாரு. இந்த பழைய நினைவுகளை தூண்டி விட்டோன்னே நிறைய பேருக்கு வந்து அழுக வந்தது, நிறைய பேர் வந்து வேதனைப்பட்டாங்க, நிறைய பேர் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு உணர்ச்சி வந்தது, நிறைய பேர் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு குதூகலமா இருந்தாங்க. காரணம், அந்த கிராமங்கள்ல அந்த காலத்துல படித்து வளர்ந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே அந்த பழைய நினைவுகளை தூண்டி விட்ட ஒரு விஷயமா இருந்தது. படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது, நல்ல ஒரு சப்ஜெக்ட். பாடலை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த டைட்டில் கார்டில் வந்து இசைஞானி இளையராஜா வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பாருங்க, ஒளியிலே தெரிவது தேவதையா பாட்டோட மியூசிக் தான் அது. அதோட கொஞ்சம் ஸ்லோ வெர்ஷன், பட் கொஞ்சம் பேத்தாஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது அப்படியே இந்த டைட்டில் கார்டு கேட்குறப்பயே மனசில் வந்து அப்படியே குத்தி அப்படியே இதயத்தை அப்படியே சுருகி வெளியில் கொண்டு வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இசையில் வந்து இளையராஜா கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு. ஒரு பள்ளி பருவத்தில் நடக்கக்கூடிய ஒரு காதல்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன கவர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் நடக்கிற ஒரு பாட்டு, நான் வந்து ஒரு மெச்சூர்ட் வாய்ஸை வந்து வச்சு பாடினா அது சரியாக வராது. அதனால என்ன பண்ணால், கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற அந்த ஒரு இளைஞர்கள், அந்த ஒரு யூத், அதற்காக என்ன பண்ணார்னா கார்த்திக் மற்றும் பவதாரணி வச்சு பாட வச்சார். ஒரு டெண்டர் வாய்ஸ் வேணும், இளமையான குரல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக பொருந்திருந்தாங்க இந்த பாடலுக்கு. கார்த்திக் அண்ட் பவதாரணி அவங்க பாடுற மாதிரி இல்லாமல் பின்னணியில் வந்து அந்த பாட்டு வரும், காட்சிகள் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. என்ன தான் சொல்கிறது இந்த பாட்டை பற்றி, இந்த காட்சிகள் பார்க்குறப்போ வந்து யாரெல்லாம் இந்த காலத்து கிராமத்தை படிச்சிருக்காங்களோ அந்த கோஎஜுகேஷன் ஸ்கூலில் அவங்களுக்கு எல்லாமே வந்து அப்படியே கண்ணில் தனித்தனியாக வந்தது. நைட்டு இந்த பாட்டை கேட்குறப்ப அப்படியே அழுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேர். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாட்டை கொடுத்துருந்தார் இளையராஜா. கோவில் மணியை யார் அடிக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு லைன் வரப்போ அப்படியே கோவில் மணியோட மியூசிக் ஒன்று கொடுப்பாருங்க, அதுதான் ராஜா சார். அதுதான் ஒரு கம்போசருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் உள்ள வித்தியாசம். இளையராஜா இஸ் அ கம்போசர், இஸ் நாட் அ மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறது இந்த படத்தை மீண்டும் மீண்டும் நிரூபித்தார். பாட்டை பாடின கார்த்திக் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, ரெக்கார்டிங் அப்போ இளையராஜா சார் வந்து சொல்லி கொடுத்தாராம், ஒளியிலே நிறுத்து ஒரு பாஸ்வேர்டு, தெரிவது நிறுத்து பாஸ்வேர்டு, தேவதையா ஒரு கர்வு, தேவதையா எல்லாமே ஒரு பவுண்டரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடுவார் இளையராஜா சார். நம்ம அதை தாண்டி போகவே முடியாது, ஒரு இம்ப்ரூவைசேஷன் பண்ண முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் பர்ஃபெக்ட். அதனால தான் சொல்கிறோம் இஸ் அ கம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு. நந்திதா தாஸ் வந்து அந்த குழந்தையை, தேவியானி குழந்தையை குளிப்பாட்டுவாங்க, சின்ன கை குழந்தைய, அப்போ வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா அப்படிங்கிற அந்த மியூசிக்கை வாசிச்சிருப்பாரு. இதை தான் ராஜரசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்த்திபன் நந்திதா தாஸ்னு யாரும் பேசலை, சண்முகம் தனலட்சுமி அப்படிங்கிற கேரக்டர் வச்சு தான் பேசினாங்க. இளையராஜா வந்து ஒரு ஒரு காட்சியிலும் வந்து அவ்வளோ நுட்பமாக கொடுத்துருந்தாரு. அதுவும் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் காட்சி அமைப்பில் அந்த பழைய பான்ஸ் டப்பா, அந்த சின்ன சின்ன ஷிங்கார் போட்டு, அந்த தண்ணி எடுத்து தலைமுடியில் போட்டு தலசி வருது, அதாவது தலைமுடியும் வணங்காது பொண்ணும் வணங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக வந்து எல்லாருக்கும் வந்து அந்த பழைய நினைவுகளை வந்து தூண்டிவிட்ட ஒரு பாடல், என்றென்றைக்கும் வந்து நிலைத்து நிற்கக்கூடிய பாடல் அப்படின்னா இந்த மெலடியை சொல்லலாம். ஒளியிலே தெரிவது பாடறிவோம் படிப்பறிவோம், இது கடவுள் அமைத்த மேடை. நன்றி மக்களே.